வித்யா சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு கேள்வி, இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்ப நம்ம சுவாமியை வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும், சிவராத்திரி அன்னைக்கு ஏன் குலதெய்வ வழிபாடு செய்யணுங்கிறதையும் நம்ம வெளியிட்டு இருந்தோம். அது நீங்க ஒருவேளை பாக்கலன்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. இதுல என்ன பார்க்க போறோம்னா, சிவராத்திரி அன்று நாம் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவராத்திரி அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியும் நம்முடைய குலதெய்வ சக்தியும் மேலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி. சரி, இப்ப இந்த சிவராத்திரி அன்று நாம் சிவனை தரிசிப்பது ரொம்ப புண்ணியம். ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சிவராத்திரி அன்று மட்டும் எல்லா லிங்கங்களிலும் சிவன் இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அது என்ன எல்லா லிங்கங்களிலும், எல்லா லிங்கங்கள்னா பூஜை செஞ்ச லிங்கமும் சரி பூஜை செய்யாத லிங்கமும் சரி. ஐயா ஒரு மலையிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்கு, அது யாருமே பார்க்கவே இல்லை, பூஜை கிடையாது, ஒரு இது நைவேத்தியமோ எதுவும் கிடையாது, அது பாடு ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தில் கூட சிவராத்திரி அன்று சிவனுடைய பார்வைப்படும், சிவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி இந்த சிவராத்திரி அன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிவலிங்கங்களையும் வரும். அதுவும் பழமையான 1000 ஆண்டுகள் கடந்த சிவலிங்கங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்கும். சரி, இந்த சக்தியை நாம் எப்போது தரிசிச்சால் பலன் கிடைக்கும்? சிவராத்திரி முழுவதும் பலன் இருக்கு, இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இதோட சக்தி மேலோங்கும். அதாவது சிவராத்திரி முழுவதுமே நம்ம தரிசிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுல குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தான் நான் சொல்ல போறேன். குறிப்பிட்ட நேரம் என்ன அப்படின்னா, இரவு 11:30 to 1 AM, அதாவது இரவு 11:30 மணியிலிருந்து மறுநாள் அதாவது அதிகாலை இரவு மிட் நைட் அதாவது உச்சி வேலை உச்சி இரவுன்னு சொல்ற நடு இரவு 1 மணி, அந்த 11:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த 1.5 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரம் நாம் தரிசிப்பது ரொம்ப 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 புண்ணியம். அதனால நீங்க ஒருவேளை சிவாலயம் சென்றீங்கன்னா அந்த தரிசனத்தை தவற விடாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் இருந்துட்டு வந்துருவாங்க, அவங்களுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. 11 மணிக்கு இப்படி வராம ஒரு 1.5 மணி நேரம் இருந்து அந்த 11:30 மணிக்கு சுவாமியை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயில இருந்து இன்னொரு கோயில் போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு சில பேரோட வழக்கு என்னவா இருக்கும்னா, ஒரு இன்னைக்கு ஃபுல்லா அந்த இரவு ஃபுல்லா ஒவ்வொரு கோயிலா போயிட்டே இருப்பாங்க. 10 கோயில் 15 கோயில் போகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நான் சொல்றேன், 11:30 மணியிலிருந்து 1 மணி அந்த இரவுல சுவாமியை சிவலிங்கத்தை தரிசிப்பது கோடி புண்ணியம். அதனால நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் மறக்காம அவசியம் இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள அவசியம் வந்து சிவனை தரிசிக்கணும். சிவ தரிசனம் பாவ விமர்சனம், எப்படிப்பட்ட பாவமும் எப்படிப்பட்ட துன்பமும் நீக்கக்கூடியது சிவன். சிவனை தரிசித்தால் அஞ்ஞான இருள் நீங்கி மெஞ்ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிவனை எப்ப தரிசிக்கணும் அப்படின்னா, சிவராத்திரியில 11:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் தரிசிக்கணும். மற்ற நேரத்துல தரிசிக்க கூடாதா அப்படின்னா தாராளமா தரிசிக்கலாம், முழு பலன் உண்டு. அதில் 11:00 to 1 ரொம்ப சிறப்புங்கிறதான் நான் சொல்றது. அதே 11:30 to 1 மட்டும்தான் தரிசிக்கணும்னு நான் சொல்லல, இப்ப முழுவதும் தரிசிக்கலாம். இந்த 11:00 to 1 நீங்க தவற விடாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல சிவ தரிசனம் செய்து நாம் பயன்பெறுவதோட மற்றவங்களையும் சிவ தரிசனத்துக்கு நம்ம கூட்டு போறது ரொம்ப புண்ணியம். இதுல நண்பர்களோ உறவினர்களோ தெரிந்தவர்களோ இருந்தா போகலாம். ஏன்னா இப்ப நமக்கு போகும்னு தோணும், நம்ம மட்டும் போவா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். இது இன்னொருத்தரோட நம்ம இணைஞ்சிட்டோம்னா ஒரு நல்லா இருக்கும், சார் வாங்க நம்ம ரெண்டு இருப்போம், ஆனா வாங்க நம்ம ரெண்டு இருப்போம் அப்படி ஒத்து போயிட்டீங்கன்னா இப்ப அவரும் நம்மளும் சேர்ந்து போறச்சே ஒரு உற்சாகம் இருக்கும். அதனால நீங்க சன்னதியில வழிபடுறதோட உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் அவங்களோட இணைச்சு நீங்க கூட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் அவசியம் அந்த 11:00 to 1 சிவ தரிசனம் செஞ்சு சிவபெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெறணும். இந்த சிவராத்திரி தரிசனம் செய்து பாவங்கள் நீங்கி புண்ணியங்களை அனைவரும் பெறணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் சிவ சிந்தனையும்
சிவகிருபா கடாச்சமும் கிடைக்கணும்னு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.